ஹையஸ்ட் வேல்யூ செகண்ட் ஷோ அவரே பேர் ட்ரை பண்றோம் நாங்க தான் இங்க வர்க் பண்றோம் அண்ணே யார் தெரியல ஃபன் பண்றோம் வேற அம்மா காமெடி மச்சான் முடி முடி உன்னால முடி இப்படி ஒரு அண்ணன் கிடிக்கு கொடுத்து வச்சிருக்கேன்டா வாழ்த்துக்கள்ண்ணே சத்தியமா ஒரு வேளை தள்ளி விட்டாரு ட்ரை பண்றோம் எவ்ரி சாட்டர்டே 6 pm onward only on bs value bs value இது உங்கள் சொத்து now available on play store and app store இத்தனை வகையான ஊர்காய்களா அப்படிங்கற மாதிரி இத்தனை வகையான காமெடி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அள்ளி அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு படிப்பாவே இருந்துச்சு பாடமாவே இருந்துச்சு பாடமாவே சூப்பர்ங்க சூப்பர்ங்க டோன்ட் வரி பி ஹேப்பி இந்த டயலாக்குக்கு பொருத்தமான ஒரு விவேக் சார் There were lots of good moments. ஏனா வந்து விவேக் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய நான் ஒரு பெரிய காமெடியன் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது மேக்ஸிம் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு கார்த்திக் நான் ரிலீஸ் பண்ண நம்ம நிறைய அமேசான் பிரைம்ல சீக்கிரமா வரக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஷோ நமக்கு ரொம்ப புதுசான ஒரு ஷோ ஸோ அது சம்பந்தமா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய ஸ்டார்ஸ் உடைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருக்கோம் பட் அவங்க எல்லாரையுமே கட்டி மேட்ச கேப்டன் ஆஃப் டீம் ஸோ டைரக்டர் மதுமிதா நம்ம கூட இருக்காங்க ஹை ஹாய் எப்படி இருக்கீங்க கார்த்திக் ரொம்ப செமையா இருக்கேன் இப்பதான் ஆபீஸ்ல ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்திருக்கேன் நீங்க எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க ஆனா அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சிரிக்கவே கூடாதுன்னு ஒரு பிளான் அந்த செல்குள்ள அடைச்ச மாதிரி ஒரு பட் எப்படி அது எங்க தோணுச்சு எப்படி ஆரம்பமானது ஆக்சுவலா அது ஒரு இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல கார்த்திக் ஜாப்பனீஸ் வெர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மெக்சிகன் வெர்ஷன் வந்தது அப்புறம் அமேசான் பிரைமோட ஷோ அது ஸோ இந்தியாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் அதோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கமீடியன்ஸ்க்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஹியூமர் எப்படி நல்லா இருக்கா இல்லையா ஒரு ஜோக் லேண்ட் ஆகுதா இல்லையா பஞ்சு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே அவங்க ஜட்ஜ் பண்றது வந்து அவங்கள சுத்தி இருக்கிற மக்கள் வந்து சிரிக்கிறத வச்சுதான் ஸோ அது ஆடியன்ஸா இருக்கலாம் சினிமா ஆடியன்ஸா இருக்கலாம் இல்ல ஸ்டேஜ்ல பண்றவங்க வந்து ஸ்டேஜ் ஆடியன்ஸா இருக்கலாம் அந்த ஆடியன்ஸ் என்ன சிரிக்கிறாங்க எவ்வளவு சிரிக்கிறாங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஜோக் வந்து லேண்ட் ஆச்சா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஷோல வந்து அந்த ஒரு ஜட்மெண்டே அவங்களுக்கு இருக்காது மற்றவங்க வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் இருக்கிற கண்டெஸ்டன்ட் வந்து சிரிக்க கூடாது ஸோ அப்ப அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறது அவங்க ஜட்ஜ் பண்றது இஸ் அ சேலஞ்ச் இல்லையா ஸோ ராதர் தேன் கமீடியன்ஸ்க்கு யாருமே இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க யூஸ்ஃபுல்லா வந்து மேபி அஸ் அ 90ஸ் கிட் அப்படின்றதுனால நிறைய இந்த மாதிரி செலிபிரிட்டி பேஸ்ட் ஒரு காமெடி ஷோஸ் எல்லாம் அவங்க சிரிக்க வச்சு அவங்களும் சிரிச்சுதான் நாங்க பாத்துருக்கோம் பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இந்த கான்செப்ட் சோ இப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு இருந்துச்சு சோ கங்கிராட்ஸ் டு யூ அண்ட் தி ஹோல் டீம் சோ இந்த நேரத்துல வந்து விவேக் சார் வந்து ரொம்ப நம்ம மிஸ் பண்றோம் சோ மேபி உங்களுக்கு அந்த பிரஷர் இருந்திருக்கு உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இருந்திருக்கு அவரை வச்சு நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க சோ எப்படி என்ன என்ன குட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது விவேக் சார் ரொம்ப There were lots of good moments. ஏன்னா வந்து விவேக் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய நான் ஒரு பெரிய காமெடியன் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது ஹி வாஸ் வெரி டவுன் டு அர்த் சகஜமா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பாரு எல்லாரையும் ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாரையும் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு இட் டுக் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி ஒன் அது மட்டும் இல்லாம நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ராசஸ் பத்தி எல்லாம் ஹி வாஸ் வெரி கியூரியஸ் இது எப்படி எடிட் பண்ணுவீங்க எந்த கேமரா எங்க கேப்சர் பண்ணது யூ நோ ஹி வாஸ் வெரி கியூரியஸ் டு நோ அபவுட் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப கொலாபரேட்டிவா இருந்தாரு நார்மலா காமெடி அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங்னா நம்ம அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் சார் விவேக் சார் வடிவேலு சார் இந்த மாதிரி எல்லாருமே அவ்வளோ யூனோ வருஷமா ஒரு சீனியர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு காமெடி ஷோக்கு வரும்போது எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்றத நீங்க பண்ணா போதும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடே எங்கேயுமே இல்லாம ஹி வாஸ் வெரி கொலாபரேட்டிவ் ஹி வாஸ் வெரி ஃபன்
ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. அண்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே வந்து இன்ஃபேக்ட் விவேக் சார் ஓட சிவா ஒர்க் பண்றது இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சிவா ஆல்வேஸ் என்ஷோர்ட் வந்து எல்லாரும் விவேக் சாரை பார்த்து ஓ விவேக் சார், ஓ விவேக் சார் அவ்வளோ பெரிய இவரு வந்து நம்ம ஷோக்கு வந்து ஜட்ஜ் ஹோஸ்ட். வெரஸ் சிவா வந்து என்ஷோர்ட் தட் ஆல் ஆஃப் தெம் வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட், அவங்க லெவலுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது, டோன்ட் வரி திஸ் வில் ஹேப் நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே விவேக் சார் பார்த்தோமே ஒரு 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 ஸ்டெப் வாங்குவோம்ல பின்னாடி, அது இல்லாம சிவா என்ஷோர் தட் எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்குமே அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, சோ அது ஹி என்ஷோர்ட். சோ இட் வாஸ் அ குட் காம்பினேஷன், இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் கண்டிப்பா அதுக்கு வந்து அமேசான்க்கும் சால்க்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இல்லனா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ரெகுலரா அவர் பேசிட்டு இருப்பாரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி போகுது, எடிட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இட் வாஸ் அ பிக் ஷாக்கர். இன்ஃபேக்ட் எடிட்டிங் போயிட்டு இருந்தது அவர் வந்து வென் ஹி பாஸ்ட் அவே, அப்போ எடிட் என்னால எடிட் பாக்குறதே கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் யூ திங்கிங் நோ, இப்பதான் கூடவே இருந்தாரு கூடவே இருந்தாரு, ஐயோ இந்த இடத்துல இப்படி சிரிச்சாரு, ஐயோ இந்த இடத்துல இந்த ஜோக் அடிச்சாரு. யூ நோ வென் யூ திங்க் ஆஃப் ஆல் ஆஃப் தட், இட் வாஸ் அ வெரி ஹார்ட் லாஸ், இட் வாஸ் வெரி பர்சனல் லாஸ் பட் எல்லாருமே க்ரூல இருந்த எல்லாருமே இன்னொரு பரிமாணத்துல பாக்குறோம் அப்படின்ற ஒரு பிளஷர் தான், ஒரு அந்த சந்தோஷத்தை நாங்க வந்து பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக உங்க எல்லா டீமுக்கும் எங்களுடைய பெரிய தேங்க்ஸ். சோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த எமோஷனல் திங்கை தாண்டி, நீங்க இந்த ஒரு ஷோ பண்ணதை பத்தின ஒரு ஹாப்பினஸ் சொன்னீங்களா, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து விவேக் சாருடைய ஒரு ஃபேமஸ் டைலாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஓகேவா? சோ அந்த டைலாக் எல்லாம் நான் சொல்றேன், அந்த டைலாக் ரிலேட்டடா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்த்த கண்டெஸ்டன்ட் யாரு, அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றத நீங்க ஷார்ட்டா சொல்லலாம், ஓகேவா? சோ போலாமா? சோ ஃபர்ஸ்ட் டைலாக் ஆயிரம் பெரியார் வந்தாலும் இவரை திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு இந்த டைலாக்கு உங்களுக்கு டக்குன்னு வர மூமெண்ட் ஏதாவது? சதீஷ் இல்ல, நீங்க ஷோ பாருங்க உங்களுக்கு புரியும். இல்லங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன ஹிண்டாவது கொடுங்க. இல்ல, பயங்கரமா எல்லா கண்டெஸ்டன்ட்டும் சதீஷ் பேர்ல பயங்கரமா காண்ட்ல இருந்தாங்க. சோ அது உங்களுக்கு புரியும் ஏன்னு ஷோ பாத்தீங்கன்னா. I can understand it. சோ அப்புறம் நம்ம எல்லாரும் பாத்துப்போம், நிறைய ரைமிங் ஜோக் எல்லாம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா வந்து நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா இந்த டைலாக். ஐ திங்க் அபிஷேக், ஏன்னா என்ன ஆங்கிள் அப்படின்னா ரொம்ப நிறைய வெரைட்டி, நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. யூனோ ஹி வாஸ் ஆல்வேஸ் குவிக் ஆன் ஹிஸ் ஃபீட். சோ அந்த இதுல நோட் பண்ணுங்கப்பா, ஐ திங்க் ஹி இஸ் சம்படி டெஃபினெட்லி டு வாட்ச் அவுட் ஃபார். சூப்பர் 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 சூப்பர். சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து யாருமே இல்லாத கடையில யாருக்கடா டீ யாத்திரி அப்படின்னு ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் யாராவது உட்கார்ந்து அங்க பண்ணிட்டு இருந்த விஷயங்கள். இந்த ஒரு டைலாக் வந்து நாங்க கேட்டிருந்தோம் ஆர்த்தி மேம், அப்புறம் மாயா, அப்புறம் அபிஷேக் இவங்க கிட்ட வந்து நாங்க கேட்டிருந்தோம். மூணு பேருமே சொன்னது இவங்களதான், அவங்களதான். இல்ல, ஏன்னா அவங்க ஷியாமா இஸ் ரியலி குட் வித் ஹர் போக்கர் ஃபேஸ்ல. சோ அவங்க பண்ற ஹியூமர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபேஸா பண்ணுவாங்க. சில பேர் அவங்க அவங்க சிவா மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபேஸா இருக்கும்போது அவங்க சொல்ற சில பஞ்சஸ் வந்து இன்னும் நமக்கு நிறைய சிரிப்பு வரும். சோ ஷியாமா வாஸ் லைக் தட். திடீர்னு பார்த்தா அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா மத்தவங்க எல்லாம் வேற எங்கேயோ டைவெர்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, இவங்க இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே சூப்பர். சோ நாங்க இந்த ஷோ வந்தோடனே பாக்கணுங்க, உங்க பேரை தான் எல்லாருமே சொல்றாங்க இந்த டைலாக்கு. சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறுத்தவே மாட்டான் அப்படின்ற இந்த ஒரு விஷயம். ஆரதி, ஆரதி, ஏன்னா ஐ திங்க் ஷி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அதாவது கான்ஸ்டண்டா ஷி வாஸ் ட்ரைங். அண்ட் என்ன சொல்றது, அவங்க ஹியூமருங்கிறது வந்து சோ சச் அ வெர்சடைல் ஹியூமர், வேற வேற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் யூ கேன் டெல் வெரி வெல். சோ ஐ வுட் சே ஆர்த்தி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா நாங்க அந்த ப்ரோமோல வந்து அவங்க நிறைய காஸ்டியூம், நிறைய கெட்டப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க.
எனக்கு இப்ப நைட்டு தூங்கும் போதும் அந்த பாட்டு போய் தொலைய மாட்டேங்குது மைண்ட்ல இருந்து, அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா இருக்கு அந்த பாட்டு. ஓகே, நீங்க பரவாயில்ல, கொஞ்சமா ரிவீல் பண்ணலாம். இல்லங்க பரவாயில்ல, ஷோல பாத்துக்கிறோம். அந்த சாங்கும் ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து விவேக் சார் வந்து சொல்லுவார்ல, வேலையில்லா பட்டதாரி படத்துல இவங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அஸ் அ டைரக்டர் மாயா. Maya, she looks really innocent. Chinna, I mean, her body frame is also very small. Ana vanda avangalukulla avlo talent irukku. So, onnume theriyadha ivanga madri lighta vanda ana oru naalu pera vandu gaali aakittu poiruvaanga. So that's Maya. Super, super. So idhukku adutha padiya vandu neenga romba, adhavadhu from the director point of view, and the seat la inda okkaandha mic la nee America ke poidu Shivaji appdine edhavadhu illa yaarukku kelvi. ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ரொம்ப பிரேம்ஜி, ஏன்னா அவர் வந்து see he is musically very knowledgeable and all of that. அப்போ எல்லார்கிட்டயும் அவர் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு காமெடியா தெரியாது, எனக்கு காமெடியா தெரியாது, எனக்கு காமெடியா தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லியே பாதி பேரை கவுப்பாரா. சோ அந்த விதத்துல வந்து சரி காமெடி உங்களுக்கு வரல, அப்ப நீங்க மியூசிக் பக்கமே இல்ல. பட் என்னன்னா அந்த மாதிரி சொல்ற ஆட்கள் கிட்டதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றவங்கதான் நிறைய பேரை சிரிச்சு வச்சிருப்பாங்க பாருங்க. சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு, ஷோ ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இப்படி இருந்திருப்பாங்க, எண்ட்ல ஒருத்தர் இப்படி ஆயிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் யார்? I think இது நான் எனக்கே சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 6 மணி நேரம் வந்து ஐயோ சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு, என்ன ப்ராப்ளம்னா see because it's a reality show, there is no interference. அதாவது வந்து மைக்ல வந்து நார்மலா டைரக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, நான் அதுதான் சொன்னேன், டைரக்டர்ஸ்க்கு நார்மலா கண்ட்ரோல்ல இருக்க பிடிக்கும், கொஞ்சம் ஓசிடின்னு கூட சொல்லலாம். அதுவும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, ஐ லைக் டு எனக்கு அந்த மாதிரி நிறைய ஓசிடி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, ஆனா உங்களுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கு அதனால நீங்க. சோ அதனால எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண அந்த 6 மணி நேரம் அந்த ஷோ ரியாலிட்டி ஷோங்கிறதுனால யூ கான்ட் இன்டர்ஃபியூர். டெக்னிக்கலா நம்ம வந்து கேமராவை இங்க நகர்த்துங்க, இந்த ஆங்கிள்ல இருந்து எடுங்க, அந்த கோஆர்டினேஷன் நம்ம வந்து பண்ண முடியுமே தவிர, சார் இந்த ஜோக் சொல்லுங்க ஆர் இப்படி சொல்லாதீங்க, நன் ஆஃப் தட் இன்டர்ஃபியூரன்ஸ். அது ஜட்ஜஸா இருந்தாலும் சரி இல்ல கண்டெஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, சோ அந்த இன்டர்ஃபியூரன்ஸ் கிடையாது. அப்படிங்கும் போது ஜென்யூனா அவங்க சொல்ற ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கணும், அட் த சேம் டைம் யாராவது தப்பி தவறி சிரிச்சுட்டாங்களாங்கிற அதையும் நோட் பண்ணணும். சோ என்னடா கொடுமை இது, இது வந்து சிரிக்கவும் முடியல, சிரிக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பதில வேலையில உட்கார வச்சிருக்காங்களேங்கிற ஃபீலிங் வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற ஃபீலிங் இருந்தது. மேபி நீங்க இதெல்லாம் சொன்னதுனால நான் கேக்குறேன், அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு யாராவது உண்மையா ஜோக் சொன்னாலுமே உங்களுக்கு இல்ல அப்படி இல்ல. ஐ திங்க் தி குட் திங் வாஸ் ஏன்னா ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேர் டைப் ஆஃப் ஹியூமர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். சதீஷ் வந்து ஒன் லைன் கொடுப்பாரு, யூனோ சில பேர் வந்து பாடி லாங்குவேஜ் ஹியூமர் பண்ணுவாங்க, சில பேர் சர்காசம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட் ஒரு ஒரு ஹியூமர் இருக்கும். சோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இத்தனை வகையான ஊர்காய்களா அப்படிங்கிற மாதிரி, இத்தனை வகையான காமெடி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அண்டி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு படிப்பாவே இருந்துச்சு, பாடமாவே இருந்துச்சு. பாடமாவே சூப்பர், சூப்பருங்க. இதுக்கு அடுத்தபடியா கடைசியா டோன்ட் வரி பி ஹாப்பி, இந்த டயலாக்கு பொருத்தமான ஒரு நபர் விவேக் சார். எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ஏன்னா டியூரிங் கோவிட் நாங்க ஷூட் பண்ணோம், அப்ப நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். எப்போ யாரு ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும், அது கண்டெஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல சிவா சாரா இருந்தாலும் சரி, இல்ல நானா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரொடியூசர் அவங்க வந்து சால்ல இருந்தாங்க அவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் முகம் மாறிச்சுன்னா கூட வந்து விவேக் சார் வந்து சொல்லுவாரு, டோன்ட் வரி இட் வில் பி அ கிக்ஆஸ் ஷோ, டோன்ட் வரி இட் வில் கம் அவுட் வெரி வெல், டோன்ட் வரி அப்படிங்கறத ரொம்ப ஃப்ரீக்வெண்டா செட்ல சொல்லிட்டு இருப்பாரு. சோ இட் வாஸ் சோ எமோஷனல் ஆக்சுவலி, ஏன்னா இது வந்து ரேண்டமா ஆரம்பிச்சு விவேக் சாருடைய ஸ்டார்டிங்ல அந்த எமோஷனல் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, சோ விவேக் சாருடைய டைலாக்லயும் போச்சு. சோ எண்ட் ஆஃப் த டே இந்த இன்டர்வியூல வந்து நீங்க திரும்ப ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க.
Whereas Vivek sir or Shiva or யாருமே அந்த மாதிரி இல்ல. அந்த நாங்க ஷூட் பண்ண அந்த few days வந்து it was really every joke, every இது வந்து was like literally like a family, the crew, the way they behaved. And அதுல பாதி பேர் டெக்னீஷியன்ஸ் வந்து தமிழ் புரியாதா, அதனால நாங்க தான் தமிழ் தெரிஞ்சவங்க நாங்க மட்டும் தான் சிரிச்சிட்டு இருப்போம், பாக்கி பேர் எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. அதனால நாங்க ஹிந்தியில வேற அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள சிரிக்க வைப்போம் நாங்க. அது வேற எல்லாம் நடந்துச்சு. எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்க, ஷோவும் பண்ணிக்கிட்டு இந்த நேரத்துல ஜோக்கியும் டிரான்ஸ்லேட் பண்ணி. சூப்பர், இப்பதான் எனக்கு புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தி ஃபர்ஸ்ட் ஜாப். சோ இந்த ஷூட் முடியற வரைக்கும் நீங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டீங்க எனக்கு தெரியுது. சோ கங்க்ராட்ஸ்ங்க, செம்மையா ஒண்ணு பண்ணிருக்கீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க. சோ இந்த ப்ரோமோ இந்த இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த கான்செப்ட் பார்த்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. சோ வி ஆர் அவைட்டிங் ஃபார் தி ஷோ. சோ கண்டிப்பா தேங்க் யூ சோ மச். இல்லங்க, ஏன்னா ஐ திங்க் ஆடியன்ஸ் வந்து இட்ஸ் அ நியூ கான்செப்ட். அண்ட் அட் த சேம் டைம் வந்து கண்டிப்பா யாராவது ஒரு கேரக்டருக்கு அவங்களால வந்து ரூட் பண்ண முடியும், அவங்களால ரிலேட் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து புகழ் ஃபேவரட்டா இருக்கலாம், சில பேருக்கு வந்து அபிஷேக் ஃபேவரட்டா இருக்கலாம், சில பேருக்கு சதீஷ் ஃபேவரட்டா இருக்கலாம், அந்த மாதிரி பிரேம்ஜி ஃபேவரட்டா இருக்கலாம், அந்த மாதிரி சில பேருக்கு வந்து பவர் ஸ்டார் சார் சில பேருக்கு ஃபேவரட்டா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து வென் யூ ஹாவ் தட் ஃபேவரட், அப்போ கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா என்கேஜ் ஆவாங்க. அண்ட் ஃப்ரம் அ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். அண்ட் கண்டெஸ்டன்ஸா இருக்கட்டும் இல்ல ஜட்ஜஸா இருக்கட்டும், ஹியூமர் வந்து ஸ்பான்டேனியஸா அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து இத நல்லா ரசிப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கையும் கான்ஃபிடன்ஸும் இருக்கு. சூப்பர்ங்க, thank you so much for sharing all those things. So உங்க ஒட்டுமொத்த டீமுக்கும் உங்களுக்கும் Blackship Cinemas உடைய வாழ்த்துக்கள். Thank you, thank you so much, thank you, it was lovely talking to you. Thanks. அப்பை போலி சாப்பிட்டேன். Okay. Thanks, man. Thank you. Thank you so much, Karthik. Bye.